மூணு மணிக்கே எழுந்திரிச்சிருக்கேன். மூணு மணிக்கே எழுந்திரிச்சி எப்படியாச்சும் இன்னைக்கு நாலு மணிக்குள்ளே வண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் எழுந்திரிச்சிருக்கேன். ஆனால் எடுக்க முடியாதுன்னு தெரில, பார்ப்போம். நாலு மணிக்கே வண்டி எடுத்தால் தான் ஒரு 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 எட்டு மணி ஒரு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும். இல்லையப்பா, கரெக்டாக டார்கெட்டுக்கு கரெக்டாக போகிறோம். மணி நாள் தான் வந்து பார்த்துருக்கீங்க. ஓகே, இப்போ கிளம்புனோன்னா கரெக்டாக தான் இருக்கும் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகே பாய், கொடுக்கமாக தான் இருக்கிறோம். எப்பவும் கேப் போடுவதுதானே, நல்ல பிரச்சனை இல்லை. கேப்பு தலையீடமாக தான் இருக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளம்பலாம், லேட் பண்ண வேணாம். பெரியவே பயங்கர அமைதியாக இருக்குது. தெர்மல் போட்டதுக்கு பயங்கரமாக வேகுது, குளிரவும் செய்யுது, பட் வந்து மூவிங்கில் இல்லாமல் இருக்கோம்ல, அதனால் பயங்கரமாக வேகுது. ஹெல்மெட் போட்டது, சாரி, தெர்மல் போட்டது. ரூம்லேருந்து கிளம்பும்போது நாலு மணி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன், பட் வந்து டைமிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4:22 ஆகுது அஸ் பர் எல்டிபடி. தான் நம்ம ஹைவே வந்துட்டோம், தெரியுமா? தெரியுதா கன்னியாகுமரி? கன்னியாகுமரி 623 கிலோமீட்டர், ரெண்டு வாட்டி போயிருக்கோம்ப்பா. சென்னை அது ஒரு நான் 10 வாட்டியாக போயிருப்பேன். பாண்டிச்சேரி ஒரு வாட்டி போயிருக்கேன். புனே போனதில்லை. மைசூர் 125. ஹைதராபாட்டு போனதில்லை. ஏய், இவ்வளோ நேரம் வளவலான்னு பேசிகிட்டு இருக்கேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க எங்கே போகிறேன்னு சொல்லி. எஸ், த்ரிஷூர் தான் போகிறேன். ஆனால் இப்போ வந்து டைரெக்டாக த்ரிஷூர் போகலை, த்ரிஷூர் முன்னாடி கோயம்புத்தூர் போய் என் தங்கச்சிட்ட ஒரு ஃபோன் அவளுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஓகே, ஹைவேல ஏறிட்டோம். இந்த பிளானே வந்து டக்குன்னு போட்ட பிளான் தான். எப்படி போட்டதுன்னா, பிளானே இல்லாமல் திடீர்னு ஓகே இப்போ கோயம்புத்தூர் போகணும், கோயம்புத்தூர் போகும்போது அங்கேயே கோயம்புத்தூர் பக்கத்துலேயே போகலாமா இல்லை கோயம்புத்தூர் கொஞ்சம் உள்ள இன்டீரியராக போகலாமான்னு சொல்லி யோசிக்கும் போது, சரி ஓகே போகிறதே போகிறோம், நேராக கேரளாவுக்கு போயிட்டு வந்துடலாம். கேரளா சைடில் என்ன ஆதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மைண்டில் வந்தது. ஆனால் இப்போ அதுவே எனக்கு கடைசி டெஸ்டினேஷனாக தான் வச்சுருக்கேன். போனால் போகலாம், இல்லைனா வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வச்சுருக்கேன். எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லி வர வீடியோஸில் பார்ப்பீங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்கும்னு தோணுது. நான் இப்போ கேமராவை ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்தப்புறம் நான் வந்து வரேன். ஆக்சுவலாக இங்கே எதுக்கு நிப்பாட்டியிருக்கேன்னா, வந்து ட்ரிப்பு அது இது எதுவுமே பண்ணலை. பெட்ரோலும் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கல. இப்போ வந்து 5 பாயிண்ட் இருக்குப்பா. ஆனால் அது பொய் சொல்லுது, 4 பாயிண்ட் தான் இருந்துச்சு நான் நேற்று எடுக்கும்போது. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடலாம். இப்போ நம்ம நிப்பாட்டின இடம் ஆக்சுவலாக வந்து நான் ரூமில் இருந்தே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஆனால் இந்த கிலோமீட்டர்லேருந்து இப்போ இந்த ட்ரிப்பில் இருந்து 2 கிலோமீட்டர்ஸை ப்ளஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜேர்னியோட 2வது டோல் இது. தர்மபுரி முடிஞ்சு இப்போ வந்து தொப்பூர் ஸ்டார்ட் ஆக போகுது. செம்ம குளிர் குளிருது. இங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கேட்டிருப்பீங்களா, அவங்கள கேட்டிருக்குமாங்கிற டவுட்டு தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்பப்போ இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கோ. இங்கே ஸ்லோவாக போகணும். ஆக்சுவலாக காட் ரோட்டில் இங்கே எக்கச்சக்க ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், அதனால் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ செம்மையாக குளிருது, வேறு லெவலில் குளிருது. நான் இவ்வளோ குளிரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அசங்கரி தாண்டின அப்புறம் இவ்வளோ குளிரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம இங்கே ஒரு டீ கடை இருக்குது, வழக்கமாக நிப்பாட்டுற டீ கடை. நம்ம இங்கேயே நிப்பாட்டிடலாம். இங்கே ஏன் நிப்பாட்டுறேன்னா, இங்கே தான் வந்து ரெஸ்ட் ரூமும் பக்கத்தில் இருக்குது, அதனால்தான். பெட்ரோல் போட்டுடலாம். ஆக்சுவலாக 3 பாயிண்ட் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து இப்போ டேங்க் ஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த கூப்பிட்றவங்க டேங்க் ஃபில் பண்ணுங்க. ஆமாம், கார்டு இருக்கா?
பெட்ரோல் ஜஸ்ட்டு 102 தான் இருக்குது. இங்கே எப்படி கம்மியாக இருக்குது? நான் ஒசூரில் போடும்போது 103 சம்திங்கில் இருந்துச்சு, இங்கே வந்து 102.1 தான் இருக்குது. இது ஆக்சுவலாக எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் சாமி நீ ஹைவேல ஆப்போசிட்டில் வரானப்பா. இங்கேருந்து எக்ஸாக்டாக சேலத்துக்கு 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பெட்ரோல் வந்து 600 சம்திங் போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு த்ரிஷூர் வர போகலாமா போகலான்னு தான் தோணுது, பார்ப்போம். நம்ம எல்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி நான் அப்புறம் நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். மைலேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்களா இன்னும் விடியலை. டைம் பார்த்தீங்கன்னா 6:22 தான் ஆகுது. நான் சொன்ன மாதிரி விடியது முன்னாடி சேலம் போயிடுவேன்னு தான் இப்போ தோணுது. ஆ, செம்மையாக சூரியன் உதிக்குது. கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் சூரியனை காணோம், எங்கே இருக்குன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6:30. இங்கே பார்த்தீங்களா தெரியும், எக்ஸாக்டாக 6:30 ஆகுது. பயிர் வேறு எனக்கு ஏதாச்சும் சாப்பாடை போடுறான்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. சேலம் தாண்டி சேலத்துலேருந்து கொஞ்சம் அவுட்ரு போயிடலாம். சேலத்துலேருந்து அவுட்ரு போய் ஏதாச்சும் ஒரு ஸ்டாப்பிங் ஒன்று போட்டு அட்லீஸ்ட் டீயாவது குடிக்கணும். ஏன்னா காலையில் சாப்பாடு இப்போ சாப்பிட்டா சரி வராது, கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்லாம். நம்ம ஆக்சுவலாக இந்த டேர்னிங் தான் எடுக்கணும்னு தோணுது. கோயம்புத்தூர், எஸ் இதே தான், இதே அப்படியே பெர்பெண்டிகுலராக இருக்குது ரோடு. தேட்ஸ் ஏ நைஸ் கார்னரிங் ப்ரோ. அங்கே ஒரு ஆவின் இருக்குது, இந்த ஆவினுக்கே போயிடலாமா? ஆவினுக்கே போயிடலாமேப்பா, எதுக்கு நீ சொத்திக்கிட்ட? ஏய், இது கொஞ்சம் பெரிய கடையாக இருக்கப்பா, இது ஆவின மாதிரியாக இருக்குது. இவ்வளோ கேட்குறாங்களோ, போகாமா. ஒரு டீனா, இந்த ரிஃப்ளெக்டர் எடுத்துடலாம், இதுக்கு மேலே இந்த ரிஃப்ளெக்டர் தேவைப்படாது. I see you rolling up over black Cadillac, high heel boots and a sexy body full of tats. டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் தான் அடுத்த ஸ்டாப்பு. அதுக்கு முன்னாடி எங்கேயும் ஸ்டாப் பண்ணுறதா இல்லை, டைரெக்டாக கோயம்புத்தூர் தான். இது நம்மளோட நெக்ஸ்ட் டோலு. டோட்டலாக இது வந்து 4th டோல்னு தோணுது தானே, கவுண்டிங்கில் கண்டு மாதிரி இருக்குன்னா. கோயம்புத்தூர் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம்னு தோணுது, ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரோடு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இது இப்போது 7:20 ஆகுதா, இன்னும் ஒரு 2 hours வச்சுக்கலாமா? 2 hours தேவைப்படாதுன்னு தோணுது. ஒரு 1.5 hours போயிடலாம். ஓகே, ஒரு 9:20 போயிடலான்னு தோணுது. பார்ப்போம். இந்த மலையை பாருங்கள், ஆக்சுவலாக இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே வர போகுது. இப்போ நம்ம போகிறது கூட மலையை குறைஞ்சி தான் போட்டிருக்காங்கன்னு தோணுது. வந்து இந்த மலையை நான் அப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், யாரோ ஃபேஸ் அது அப்படியே படுத்துருக்காங்க, அப்படியே இருக்க மாதிரி தானே. இங்கே இல்லையோ, பக்கத்தில் வரவரை அப்படி இல்லை, ஆனால் தூரத்தில் வரும்போது அப்படி தான்ப்பா இருந்துச்சு. அது வந்து மேலே இருக்கிறது வந்து தவளா சின்ன, அப்படியே இங்கே வந்து வர மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் வரவரை நம்ம ஜேர்னியோட 5th டோல் பிளாசா. இதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு டோல் இருக்காதுன்னு தோணுது. இது வந்து நம்ம ஈரோட பாய் பாய் சொல்லி கோயம்புத்தூரை வெல்கம் பண்ணுதுன்னு தோணுது இந்த டோல். நம்ம ஜேர்னியோட 5th டோலா இல்லை 6th டோலா 5th டோலா, நான் கவுண்டிங்கே மறந்துச்சுப்பா. இப்போது கோயம்புத்தூருக்குள்ளேயே என்ட்ரு ஆகிட்டோன்னு தோணுது. எஸ், இன்சைடு கோயம்புத்தூர். இதுக்கு மேலே நம்ம வந்து முறுக்கிக்கிட்டு திருக்கிக்கிட்டு போகிறதெல்லாம் கஷ்டம்தான், ஒரு லிமிட்டோடு தான் போனோம். இங்கே நிறைய ரைடர்ஸ்லாம் இருக்காங்கப்பா, எல்லோரும் நல்ல ஜாலியாக சப்போர்ட்டிவாக அப்படியே தம்ஸ் அப்லாம் காமிச்சிக்கிட்டு மகிழ்ந்துருலாம் சொல்லிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போகிறாங்க. போக போக இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்னு தோணுது. கேரளா சைட்லாம் போனோன்னா கேரளா ரைடர்ஸ்லாம் வேற மாதிரி ரைடர்ஸ். ஐ லைக் கேரளா பிகாஸ் ஆஃப் தட் ரைடர்ஸ், யூனோ, வேற மாதிரி ரைடர்ஸ் அவங்கெல்லாம். அங்கே கேரளாவில் எப்படின்னா பைக்கர்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்,
இங்கே மற்ற நம்ம ஸ்டேட்டு இல்லை வேறு ஸ்டேட்டு, இப்போ கர்நாடகாவில் கூட பைக்கர்ஸுக்கு அந்தளவு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குமா என்னென்னு தெரில. தமிழ்நாட்டில் பின்னும் சொல்லவே வேணாம், பைக்கை பார்த்தாவே ஏதோ இவன் ஏதோ எங்கேயோ கொண்டு விடத்தாண்டா போகிறான், எங்கேயோ போய் சாவதாண்டா போகிறான் அப்படின்னு தான் பேசுவாங்க எடுத்த உடனே. இப்போ டைம் வந்து 8:38 ஆகுது, 8:38 நம்ம 9:00 சொல்லியிருந்தோம் தானே. ஆ சூப்பர்ப்பா. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புன அப்புறம் நான் உங்களுக்கு வரேன். அது வரைக்கும் இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் தான் அடிக்கும், சும்மா என்னடா இது அப்படின்னு. இப்போவே போர் அடிக்குது நிறைய பேருக்கு, இன்ட்ரோ வீடியோவே எல்லாம் போர் அடிக்குதுக்குறாங்க இங்கே. ஆக்சுவலாக மோட்டோ வளாக் வந்து அந்தளவுக்கு யாரும் ஃபேமிலியர் கிடையாதா, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி நீ மட்டும் இப்படி பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கே, அதை நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உங்களை வந்து ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இது வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காகவே தான் இருக்குமா என்னன்னு தெரில இந்த ரோடு ஃபுல்லாகவே. இந்த கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்கும், இங்கே இருக்க மரியாதைக்காகவே இந்த கோயம்புத்தூர் பிடிக்கும்பா. நம்ம ஹிப்ஹாப் ஆதி கூட பாடியிருப்பார், எங்கள் ஊர் வாண்டு கூட வாங்க போங்கன்னு பேசுங்க. ஆக்சுவலாக நான் இந்த கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட்டு எப்போ வந்தேன்னா 2016 வந்தேன், அதுதான் நான் இந்த கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட்டு வந்தது. பைக்கிலலாம் வரல, பஸ்ஸில் தான் வந்தேன். எதுக்காக வந்தேன்னா அதுவும் ஒரு ஆஃபீஸ் ட்ரிப்பு தான். ஆ என் ஆஃபீஸ் வந்து நிறைய இடத்துக்கு அனுப்புகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வேலைக்காக தாங்க அனுப்புவாங்க, சும்மாலாம் அனுப்ப மாட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டாக கோயம்புத்தூர் வந்தேன்னா கோயம்புத்தூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நிறைய ஆட்டோ நினச்சது காந்திபுரம் பக்கத்தில். அவர்கிட்ட போய் ஆனால் இது எப்படி நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேனா, கேட்டோன்னா அவர் என்னது வா சாமி என்ன சாமி அப்படின்னு சொல்லுவார். என்ன சாமியா, ஓ இதனால அப்போ இல்லை இப்போ மரியாதையே வேற மாதிரி மரியாதையாக இருக்குது. நார்மலாக வந்துடும்ல, இன்னொருத்தவங்க நமக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்கன்னா நம்மளும் அடுத்தவங்கள மரியாதை கொடுக்குறது. இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே கேட்டேன். அப்புறம் பக்காவாக சொன்னார். ஆல்மோஸ்ட் நம்ம பக்கமே வந்துட்டோம். இதான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்பா, சாப்பிட்ணும். இங்கேருந்தே சாப்பிட்டுட்டு தான் நம்ம அடுத்த ட்ராவலை கண்டினியூ பண்ணணும். ஆனால் ஹெவியாகவும் சாப்பிடக்கூடாது, லிமிட்டாக தான் சாப்பிடவும் செய்யணும். வைசர் மாற்றணும், மெயினாக வைசர் மாற்றணும், அந்த லைனரை கழட்டிடணும். இதுக்கு மேலே லைனர் போட்டோன்னா அவ்வளோதான் விந்து அப்படி நூடுல்ஸ் ஆயிடுவேன். 100 feet road கோயம்புத்தூர்.